பொதுவாக நம்ம ஊர்களில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய காரியம்னு சொல்லுவாங்க. எடுத்த உடனே ஆரம்பிக்கையிலே மேடையில் இளவுன்னு ஆரம்பிக்க வேணாம்னு தான் பெரிய காரியம்னு சொல்கிறேன். நம்ம ஊர்களில் இளவு வீட்டில் பார்த்தீங்கன்னா விடிய விடிய சீட்டு விளையாடுவாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக இறந்த நபர் வயதான நபராக இருப்பார், பணத்தோர மாரடிக்க முடியாது, பணத்து பேச்சை கேட்க முடியாது, பணத்தவே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, சகிக்க முடியாதுன்றக்காக பணத்தை மறந்து ஒரு பொழுதுபோக்குக்காக விளையாடுறதை நம்ம ஊரில் சீட்டாட்ட விளையாடணும்னு கொண்டாந்தாங்க. இன்னைக்கு இதுவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நடக்குதுன்னா உதயநிதி ஸ்டாலின் யாரு, அவர் நடத்திய பொதுக்கூட்டம் என்ன, இதை நீங்களே தெரிஞ்சுங்க. நான் எதுவும் சொல்லலை, ஏன்னா ஏற்கனவே நிறைய வழக்கு. நான் எதுவும் இளவுடுன்னு சொல்லலை. இளைஞர் அவங்க ஏதோ மாநாடு நடத்துறா பாவத்தவங்க பிள்ளை குட்டியில் வந்து அடுத்து பேர் சொல்ல வைக்கிறதுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. நான் இளவுடனா சொல்லலை ஐயா, உதயநிதி ஸ்டாலினை நான் பொணமுன்னு சொல்லலை. ஏன்னா நிறைய வழக்கு இருக்குது, வாய்தாவுக்கு போவே நேரம் இல்லை. படித்த படிப்பை விட்டுட்டு அதற்கு பிறகு இவங்க போட்ட வழக்குனாலேயே நாங்களே வழக்கறிஞருக்கு படித்து இப்போ எங்களுடைய வழக்கில் பார்க்குறாங்க கொண்டாந்து விட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வர்றோம், நான் ஐயா உதயநிதி ஸ்டாலினையும் ஸ்டாலினை கேட்பது என்னன்னா, எங்கதுல ஒரே ஒரு பொதுக்கூட்டம் தான் போட்டிருக்கோம். இந்த பொதுக்கூட்டத்தில் பாருங்க எவ்வளவு பெண்கள் இருக்காங்கன்னு. நீங்க ஒரு இளைஞர் பாசறை மாநாடு நடத்துனீங்களே, ஏதாவது ஒரு இடத்துல குத்து விளக்கு ஏத்துறதுக்குனாச்சு ஏதாவது ஒரு பெண்களை கொண்டாந்து உட்கார வச்சீங்கனா. இளைஞர் பாசறை என்பது மகளிர் பாசறை ஒரு கட்சியில தனியா இருக்கும். இளைஞர் பாசறையில பெண்களும் இருப்பார்கள், ஆண்களும் இருப்பார்கள். மாணவர் பாசறையில் ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள். அதுதான் மாணவர் பாசறை, அதான் இளைஞர் பாசறை. உங்க இளைஞர் பாசறையில ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு பெண்ணாவது இருந்தாரா? நாம் தமிழர் கட்சியில வந்து பாருங்க, வேட்பாளர்களே பாதிக்கு பாதி 50% இடஒதுக்கீட்டை கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்க நடத்துற மாநாட்டை வந்து நீங்க பார்க்க வேணாம் ஐயா உதயநிதி ஸ்டாலினோ நாங்க நடத்துறோம் பாத்தீங்களா நாம் தமிழர் கட்சி மாநாடுகள், அந்த மாநாட்டை வந்து பார்க்க வேணாங்க ஐயா. நாங்க நடத்துற ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து பாருங்க ஐயா, உங்க மாநாட்டையும் பாருங்க, எங்க பொதுக்கூட்டத்தையும் பாருங்க. நாங்களும் வாடகைக்கு தான் சேர் எடுத்துட்டு வந்திருக்கான், ஒளி பெருக்கி ஒளி வாங்கி எல்லாமே வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். நாங்க தேநீர் குவாலையில இருந்து தேநீர் சட்டியில இருந்து எல்லாமே வாடகைக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கான். நாங்க ஒண்ணும் அண்டா குண்டாவை தூக்கிட்டு போகலையா? எங்க பிள்ளை யாரு அண்டா குண்டாவை தூக்கிட்டு போகலையா? எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இங்க பாருங்க அங்க இருந்த சமயக்காரங்க கத்துனா பாருங்க கத்து. அவன் அதுக்கு முன்னாடி பாவத்த அவங்க திருச்சியில இருந்து வந்தவங்க கே என் நேரோட ஏற்பாடுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இப்படி அண்டா குண்டாவெல்லாம் காணா போகணும்னு. தெரிஞ்சிருந்தா ஒருவேளை அட்வான்ஸ்களை சேர்த்து வாங்கியிருப்பாங்க. நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு பொருள் வாடகைக்கு எடுக்க போறோம்னா வாடகை 20 ரூபாயா இருக்கும், ஆனா வாங்குற ரூபாய் 200 ரூபாயா இருக்கும். ஏன்னா பொருளை திருப்பி கொடுத்துட்டு மிச்சம் 180 ரூபாய் வாங்கியிருப்பேன். அது மாதிரி அவனு வாங்கியிருப்பேன், வேற வழி இல்லாம அண்டா குண்டாவெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க கட்சியோட வகுசி என்னன்னு. அது ஒரு பக்கம். நான் ஏன் இவங்க ஒருவேளை நம்ம கூட அவங்களை தப்பா நடிச்சிட்டோம், ஏன் மகளிர் பாசறை அதாவது இளைஞர் பாசறையில பெண்கள் அவங்க கொண்டாந்து உட்கார வைக்கிறேன்னா, அண்டா குண்டாவை தூக்குனவன் 100,000 பேர் அண்டா குண்டாவை தூக்குன 4 பேர்த்த தூக்கிட்டு போயிட்டான்னா என்ன கெதி ஆகி போயிடும். ஏற்கனவே வச்சகன் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கேன் நாம் தமிழர் பிள்ளைகள் என்ன பேசலாம்னு. இது வேற எதுக்குன்னு சொல்லிட்டு விட்டுப்பிட்டான். அப்ப நாம என்ன சொல்றோம், ஒரு முறை வந்து பாருங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டை பார்க்க வேண்டாம், நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தை பாருங்க. ஒன்னு நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, அண்ணன் சீமான் பேசுகிறார் என்பது மட்டும்தான் தலைப்பு. நம்ம ஒரு மேடையில் ஒரு தலைப்பு கொடுத்தாலும் அண்ணன் சீமான் பேச வருகிறார் அவ்வளவுதான். வந்து கூட்டத்தை மட்டும் பாரு எவ்வளவு கூட்டம்னு. நாங்க 1 ரூபா கூட இதுவரைக்கும் ஒரு கூட்டத்திற்கு கூட ஒரு நபருக்கு கூட நாங்க செலவழித்த கடை என்ன சொல்லணும், பச்சை தண்ணி கூட நாங்க கொடுக்கறதுக்கு எங்கள்ட்ட காசு இல்லை. இந்த நிலைமையில தான் நாங்க கூட்டம் போறோம். நாங்கள் திமுக நிர்வாகிகள் நாங்க சொல்லுவது ஒண்ணு படி இல்ல, நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய படித்தவர்கள்ட்ட வாங்கி குடி. நான் சொல்ற தண்ணிய திரும்ப திரும்ப நீங்க தப்பா நினைக்கிறா வாங்கி குடிங்கன்னு சொன்னது, அந்த தண்ணி கேனெல்லாம் தூக்கிட்டு போகாம இருக்கணும்ல, அதுக்காக தண்ணியை வாங்கி குடிங்கன்னு சொன்னேன். அப்ப நாங்க என்ன சொல்ல வர்றோம், நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் என்ன அண்ணன் வரல, இருந்தாலும் இந்த காணொலி வாயில அண்ணன் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி மற்ற கட்சிகளைப் போலவே மாணவரணி இளைஞரணி வைக்காம, மாணவர் பாசறை இளைஞர் பாசறை மகளிர் பாசறை எல்லாமே வச்சோம். மற்ற கட்சியில இல்லாத ஒரு சிறப்பு நாம் தமிழர் கட்சியில, உலகத்திலேயே எந்த கட்சியிலையும் இல்லாத ஒரு சிறப்பு லஞ்ச ஊழல் ஒழிப்பு பாசறை. அப்படி ஒரு பாசறை அண்ணன் ஏற்படுத்திருக்காரு. குருதிக்கொடி பாசறை, மலையர் பாசறை இருக்கு. நம்ம மலையர் பாசறைனா திமுக காரர் அப்பா ஸ்டாலின் எழுதி கொடுத்தா தான் படிப்பாரு, மகனுக்கு எழுதி கொடுத்தாலும் படிக்க தெரியாது. ஆனா எங்க கட்சியில மலையர் பாசறையில பேச வர்றான் பாத்தீங்களா, பேம்பர்ஸ் வீட்டுல கலெக்டி வச்சுட்டு வந்து பேசவே வருவான். அதுதான் அவனுடைய எலிஜிபிலிட்டிய, பேம்பர்ஸ் போட தெரிஞ்சால் அவன் மகளிர் மலையர் பாசற. அப்படித்தான் நாங்க வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். இப்ப நான் அண்ணன் கிட்ட வைக்கிற கோரிக்கை என்னன்னா, அண்ணன் எல்லா ஊர்லயும் அடிக்கிறாங்க, நாங்களும் பொறுத்து பொறுத்து போயிட்டோம்னே, நாங்க புத்தரா வாழ்றதா பிரபாகரனா மாறுறதான் உங்க கையில தானே இருக்கு. நாங்க உங்கள்கிட்ட கேட்கறது எத்தனையோ பாசறை வச்சிட்டீங்கன்னு, ஒரே ஒரு பாசறையா இந்த குமரி கண்டத்தில் உருவானதுதான் தமிழினம் என்றால் இந்த குமரி மாவட்டத்திலே அறிவிங்க, அடிதடி பாசறைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு விடுங்க. எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு வீழ்ந்து விடாத வீரம் மண்டியிடாத மானம் நீங்க சொல்றீங்களோ, அதே மாதிரி அடிதடி பாசறைக்கு
அடிக்கு அடி, உதைக்கு உத, வெட்டுக்கு வெட்டு, ரத்தத்துக்கு ரத்தம்னு சொல்லி வச்சாதான் இங்க பயப்படுவான. இல்லைனா அண்ணன் சேவியர் குமார் மாதிரி பல குடும்பங்கள் நடுத்தர நிப்பாட்டிட்டு போயிருவாங்கன்னு தேளுக்கும் கொடுக்கிருக்கனே, பிள்ளை பூச்சிக்கும் கொடுக்கிருக்கனே. நாம பிள்ளை பூச்சியை பார்த்தா மட்டும் ஐயோ பாவங்கிறோம், தேளை கண்டா ஐயோ அம்மானு ஓடுறான். காரணம் கொடுக்க பயன்படுத்துனே தேளு, தேளு கொத்திரண்டு பயம் இருக்கனே, புள்ள பூச்சி கொட்டாதுன்ற நம்பிக்கையில பாவம் நினைக்கிறேன். அதனால நாங்க உங்கள்ட்ட சொல்றது, அடிதடி பாசறேன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு விடுங்கண்ணே. நாங்க பாத்துக்கிறோம்னே, சாதாரண ஒரு நாய் சாலையை கடக்க பயப்படும்னே, ஆனா ரோட்ல அடிபட்டு செத்து போய் கிடக்குற நாய்க்கு எத்தனை லாரி ஏறினாலும் பயம் இருக்காதுனே. அது மாதிரி தானே எங்க மேல நிறைய வழக்கு வந்துருச்சுனே, பலமுறை சிறைக்கு போயிட்டோம்னே. அடிதடி பாசறைக்கு எங்களையே பொறுப்பாளரா போடுங்க, நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் தொகுதி செயலாளர் எதை வேணாலும் வரட்டும், அவங்க ஆத்தாட்டாவின் சின்ன வயசுல குடிச்சிருப்பாள பால், அதை இப்ப கக்க வைக்கிறோம். அப்புறம் தெரியும்ல, நாம் தமிழர் கட்சிக்காரன ஒருத்தர தொட்டானா அதை கெட்டான சரித்திரம் இருக்கணும். அதுதான் அடி, அதுதான் பயம். இந்த அடியும் உதையும் பயத்தையும் அவன் காட்டாம நாம கட்டமைக்க முடியாது. ஒரு மேடையில ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் மேடையில போய் ஒரு இஸ்லாமியர் ஏறி அடிச்சுட்டு வந்துட முடியுமா, பேனர் கிழிச்சிட முடியுமா? ஒரு இஸ்லாமியர் மேடையில போய் ஒரு தௌஹி ஜமாத் மேடையில போய் ஆர்எஸ்எஸ் போய் பேனர் கிழிச்சிட முடியுமா? ஏன், இருவரும் சமபலம் பொருந்திய நபர்கள். இவனும் அடிப்பேன் அவனும் அடிப்பேன், அந்த பயம் ஒதுங்கி போயிருவான். இவன் போட்ட மேடைக்கு அப்புறம் அடுத்த மேடை அவன் போட்டு பேசுவான். ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லைனே, மேலே ஏறி அடிக்கிறானே, எங்களை நீங்க கட்டு கட்டி வச்சுட்டீங்கண்ணே, ஒரு தடவை எங்க கையோட கட்டை அவுத்துட்டு பாருங்கண்ணே, நாங்க யாருமே தெரியும்னே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான் திரும்ப ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் கூறி கீழே பாத்துக்கிட்டே இருக்கேன், அஞ்சு நிமிஷம் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதனால ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இங்க பல்வேறு வகையான மலைகளை வெட்டி ஏத்திட்டு போறா பாத்துறீங்க. இங்க நம்ம நண்பர் ஒருத்தர் தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருப்பாரு, சீலன் நினைக்கிறேன் தொடர்ச்சியா. ஏன்னா நான் எங்க ஊரை பக்கம் ஒரே ஆளு ஓட ஓட விட்டு அடிப்பாங்க நான் நிறைய. அதாவது நான் வந்து ஓட ஓட விட்டு அடிப்பான, காரணம் அடிக்க தெரியாமல் இல்லை, திருப்பி அடிச்சா எங்க என்ன கேள்வி கேட்கிறாரு, நீ ஏன்டா அடிச்சேன்னு கேட்கிற. ஒருத்தர அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்து பாருங்களேன், அப்புறம் தானே தெரியும் யார் பலசாலின்னு. ஒருத்தனை கையை பூரா கட்டி போட்டு ஒருத்தன அடிக்க விட்டா எப்படி? அதே மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மலை வளமும் மண் வளமும் வெட்டி பக்கத்து மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது, பக்கத்து நாடுகளுக்கு பக்கத்து மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதெல்லாம் ஒழிக்க நினைச்சீங்கன்னா ஒரு தடவை படித்த இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி மட்டும் முடிச்சிடறேன். ஒரு அப்பா வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் அவருக்கு இருக்கு, தினசரி அவர் வெத்தலை பாக்கு போடுவார். அப்போ அந்த வெத்தலை பொட்டியில் வெத்தலை பாக்கு போடும்போது எடுத்த உடனே பார்ப்பார், இந்த வாடாமல் வதங்காமல் இருக்கும் பார்த்தீங்களா வெத்தலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த வெத்தலையை சரி அப்புறமேல் போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு வாடி இருக்க வெத்தலையை பார்த்து ஒரு நாலு வெத்தலை பிச்சு வாயில் போட்டு கிளம்பிடுவார். அடுத்து மதிய சாப்பாடு முடிஞ்சோடனே அதே மாதிரி திரும்பவும் வாடின வெத்தலை எடுத்து போடுவார். அவருக்கு நோக்கம் வந்து வாடின வெத்தலை வீணாயிடக்கூடாது, மற்றபடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க வெத்தலையை சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, இப்படி சாப்பிட்டுட்டே இருந்திருக்காது. இது அவர் மய சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்துருக்கேன். திடீர்னு அந்த பய அந்த அப்பா வந்து செத்து போயிட்டாரு. செத்து போனதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து சாத்தி வச்சுட்டு, என்னடா எல்லாமே இளவு பணமாக வருதுன்னா வருது, அப்படித்தான் இருக்குது, என்ன செய்யறது? அப்போ என்ன பண்ணுறது, அந்த பாடியை உட்கார வச்சு அந்த வெத்தலை எடுத்து புதுசாக வாங்கிட்டு அந்த வெத்தலை எடுத்து வெத்தலை பார்க்கலாம் இடிச்சு வாய் கட்டு கட்டுறதுக்கு முன்னாடி வச்சு கட்டுவாங்க. அப்படி வச்சு கட்டுறதுக்கு வெத்தலை இடிச்சு வாயில் வைக்க போயிருக்காரு. உடனே அந்த செத்து போனவரோட மய ஒடியாந்து, ஐயையோ இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெத்தலையை வைக்காதீங்க, எங்கள் அப்பாவுக்கு வதங்கின வெத்தலை பிடிக்கும்னு திரும்ப அவங்க அப்பா மட்டும் பழைய பெட்டி எடுத்து வதங்கி போன வெத்தலை திரும்ப இடிச்சு வச்சிருக்கான். ஆனா உண்மை என்னன்னா அவருக்கு வதங்கால வெத்தலையும் பிடிக்கும். அதே மாதிரிதான் ஒரு தடவை வேற வழி இல்லாம போட்டியிடுறது திமுக அதிமுக மட்டுங்கிறதுனால தெரியாதனமா போய் ஒருத்தன் திமுகவுக்கு அதிமுக ஓட்டு ஓட்டு வந்திருப்பேன். இது அங்க இருக்க பூத்திய ஜெண்டெல்லாம் பார்த்துட்டு இவர் நம்ம கட்சிக்காரர், இவர் நம்ம கட்சிக்காரர் முடிவு செஞ்சுட்டேன். இந்த ஓட்டு போட்டவரை வேற வழி இல்லாம நாம ஏற்கனவே இந்த கட்சியின அடையாளப்பட்டுட்டோம்னு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வாக்களிச்சிட்டீங்க. ஏன் மாற்றுன்னு ஒண்ணு இல்ல, ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சின்ற ஒண்ணு மாற்றா வந்து நிக்குது. ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்திற்கு வாக்களிங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் கடைசியா சொல்லி இறுதியா என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். ஒரு ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய பெத்த மகளுக்கு அல்லது மகனுக்கு ஒரு வரன் பார்க்க போறீங்கன்னா பார்க்கக்கூடிய மாப்பிள்ள தான் பிள்ளைக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள நல்லவனா இருக்கணும், ஒழுக்கமானவன் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நோய் நொடி இல்லாமனா இருக்கணும். அப்பதான் நம்ம பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சு அந்த பிள்ளைக்கு படிச்சவனா நல்ல மாப்பிளையா அழகா இருக்க மாப்பிளையா, அவனுக்கு ஏதாவது பீடி சிகரெட் பழக்கம் இருக்கா, தண்ணி தவள அடிக்கிற பழக்கம் இருக்கா, வேற ஏதாவது போக்குவரத்து பழக்கம் இருக்கா, வேற ஏதாவது எய்ட்ஸ் மாதிரி கேன்சர் மாதிரி நோய் இருக்கான்னு பார்த்து பார்த்து ஒரு மகளுக்கு நல்ல மணமகனை தேர்ந்தெடுக்கிறமே, ஒரு மணமகனுக்கு நல்ல மணமகளை தேர்ந்தெடுக்கிறமே, ஒரே ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை ஒரே ஒரு பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க இப்படி தேடி 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 பல மாப்பிளைகளை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு மாப்பிளை நல்லவனா பார்த்து கட்டி வைக்கிறீங்களே. ஏன் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மகன்கள் உங்களுடைய மகள்களினுடைய எதிர்காலம் இந்த சமூகத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது இவன் நல்லவனா இவன் கெட்டவன்
இருக்கிறவனா, இவன் படித்தவனா படிக்காதவனா, இளைஞனா, இவனுக்கு வயது இருக்கா, இதை ஓடி ஓடி மக்களுக்கு நல்லது செய்வானா, இதற்கு முன்னாடி தேர்தலில் போட்டிட்டு இருக்கானா, அவன் போட்டியிட்ட போது அவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினானா, மீண்டும் அவன் போட்டியிடுவானா, அவன் நல்லது செய்வானா என்று சிந்திக்காமல், எவனை பகுத்து ஆராயாமல், யாரோ ஒரு கட்சி காசு கொடுக்குறான், யாரோ ஒரு கட்சி சொல்றான், நான் பரம்பரை திமுக பரம்பரை அதிமுகன்னு சொல்லி வாக்களிக்கிறேமே, இது சரியா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க வாக்களிக்க போகும்போது அதை வெறும் வாக்காக நினைக்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கையை நினைங்க, உங்களுடைய எதிர்கால சந்ததியுடைய வாழ்க்கையை நினைங்க. நம்ம தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டாங்க, நாம கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம், நம்ம பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும், பேரம் பேத்தி நல்லா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா, இனிமேலாவது நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள். நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் விவசாய சின்னத்திற்கும் வாக்களிங்கள் என்று கூறி, மாற்றம் ஒன்றே என்று மாறாது என்று கூறி, நல்ல வாய்ப்பு இருக்கு. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.